ஸ்பார்டா என்பது கிரேக் நாட்டிலுள்ள ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணமாகும் வெளிநாடு ஒன்றிலிருந்து ஒரு அரசாங்க தூதுவர் அந்த பட்டணத்தை பார்க்க வந்தார் இந்த பட்டணத்தின் வலிமையை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த இவர் அந்த பட்டணத்தை சுற்றி மிகப்பெரிய கோட்டை இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அங்கே வந்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல அங்கு எதுவும் இல்லை மிகவும் ஆச்சரியமடைந்த அவர் அந்த பட்டணத்தின் ராஜாவினிடத்தில் ராஜாவே உங்கள் பட்டணத்தை பாதுகாக்க எந்த ஒரு கோட்டையும் இல்லையே ஏன் இப்படி என்று கேட்டார் அதற்கு ராஜா நாங்கள் மிகவும் அதிக பாதுகாவலோடு இருக்கிறோம் நாளை என்னோடு கூட வாருங்கள் எங்கள் பட்டணத்தின் மதில் சுவரை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் என்று கூறினார் மிகவும் ஆவலோடு காத்திருந்த அந்த தூதுவர் மறுநாள் அரசனோடு கூட அழைத்துச் செல்லப்பட்டார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் நின்ற பொழுது மிக உற்சாகத்தோடு அந்த அரசன் அங்கே நின்ற பத்தாயிரம் போர் வீரர்களை காண்பித்து இதுதான் எங்கள் பட்டணத்தினுடைய மதில் சுவர் இதில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுதியான செங்கல்கள் இவர்கள் தங்கள் பணியை மிகச் சிறப்பாக செய்கிறவர்கள் எனவே எங்களுக்கு பெரிய கோட்டை தேவையில்லை என்று கூறினார் நண்பர்களே நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஒவ்வொரு இடத்தில் ஒரு செங்கலாக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது நாம் உறுதியோடு இருந்து துணிவோடு செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் செய்வதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம் அல்லது ஒரு தாதியாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஆசிரியையாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிற்சாலையினுடைய பொறுப்பாளராக இருக்கலாம் அல்லது உங்கள் அலுவலகத்தில் ஒரு எழுத்தராக கூட இருக்கலாம் எந்த இடத்தில் கடவுள் உங்களை வைத்திருந்தாலும் உங்கள் முழு பலத்தோடும் முழு கவனத்தோடும் முழு ஞானத்தோடும் செயல்படுங்கள் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் ஒரு கோட்டையின் உறுதியான ஒரு செங்கலாக இருக்கிறீர்கள் என்பதை மனதில் கொண்டு அர்ப்பணிப்போடும் முழு கவனத்தோடும் பணி செய்யுங்கள் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ காண்பாயானால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்பதே வேத எனவே நீங்கள் எதைச் செய்தாலும் அதை மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்ன செய்வோமா